ஃப்ரெண்ட்ஸ், இது 1976 ஆம் ஆண்டு நடந்த மனசை நெகிழ்ச்சி அடைய வைக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவம். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அதில் 20 பேரோட உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடியுது. அந்த 20 பேரோட உயிரையும் காப்பாற்றினவர் ஒரே ஆள். அந்த ஒரு தனி ஒருவன் என்ன பண்ணார், எப்படி காப்பாற்றினார்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அர்மேனியா நாட்டுக்காரரான இவருக்கு 15 வயசு இருக்கும்போது ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் இவரோட கைகளை கட்டி கழுத்தில் கல்லை கட்டி ஒரு ஏரியில் தூக்கி போட்டுடுறாங்க. அந்த சூழ்நிலையை சமாளித்து கையில் கட்டப்பட்ட கயிற்றை அவிழ்த்துட்டு தப்பிச்சு மேலே வராரு. அதன் பிறகு பயிற்சியாளரே இல்லாமல் 17 வயசில் நாட்டின் சிறந்த நீச்சல் வீரராக மாறுறாரு. இருந்தும் மற்றவங்களால் இவர் புறக்கணிக்கப்படுறாரு. இப்படி இருக்கும்போது 1976 ஆம் ஆண்டு ஒரு நாள் இவரும் இவங்க அண்ணனும் ஒரு ஏரிக்கரையில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸு தறிக்கட்டு ஓடி ஏரிக்கரையிலிருந்து ஏரியில் விழுந்துடுது. இதை பார்த்த இவர் உடனே ஏரியில் குதிச்சிட்டாரு. குதிச்சு கிட்டத்தட்ட அந்த பஸ்ஸானது 30 அடி ஆழத்துக்கு கீழே போயிடுச்சு. இவரும் நீந்தி உள்ளே போகிறாரு, பஸ்ஸை கண்டுபிடிக்கிறாரு, டோரை ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. டோர் ஓப்பன் ஆகலை, இவர் காலையில் 8 வச்சு டோர் ஓப்பன் பண்ணிடுறாரு. உள்ளேருந்து ஒவ்வொருத்தரையாக மீட்கிறாரு. இவர் ரொம்ப வேகமாக செயல்படுறாரு. எப்படின்னா 20 நிமிஷத்தில் 30 முறை உள்ளே போய் எல்லாத்தையும் காப்பாற்றுறாரு. அப்படி மேலே கொண்டு வரவங்களை அவங்க அண்ணன் பார்த்துக்கிறாரு. இதில் 31வது முறை உள்ளே போகும்போது இவர் சுயநினைவிலிருந்து மயக்கமடைஞ்சிடுறாரு. திரும்ப அவர் கண் விழிக்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 46 நாள் சுயநினைவு இல்லாமல் இருந்திருக்காரு. அவர் கண் விழிக்கிறாரு. கண் விழித்தோடனே டாக்டர்கள் எதிரில் இருக்காங்க. டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, எல்லோரும் பிழைச்சிட்டாங்களா, எல்லோரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, உங்களால் 20 பேர் உயிரை பிழைச்சிட்டாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. 20 பேர் மட்டும்தானான்னு அவர் வருத்தமாக கேட்குறாரு. இந்த சம்பவம் பற்றி அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, கீழே ரொம்ப இருட்டாக இருந்தது. ஒரு டைம் நான் உள்ளே போனப்போ தெரியாமல் பஸ்ஸோட சீட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுவே அந்த இடத்துல ஒரு நபராக இருந்திருந்தால் அவரோட உயிரை காப்பாற்றிருக்கலாம். இதை பற்றி நினைக்கும் போது எனக்கு தூக்கமே வரதில்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. என்ன ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்காரு இவர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.